தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் வந்து நீங்க வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தீங்க, தேர்தல் போது எத்தனை முறை நீங்க வந்து ஆட்களில் நீந்தினீங்க சார்? மொத்தம் 12-13 டைப் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. ஸோ எங்கெங்கெல்லாம் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், அப்புறம் பழையார், அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை. ஸோ இங்கெல்லாம் டைப் பண்ணி பார்த்தோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷாலோ லைக் 1 கிலோமீட்டர்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் போய் நம்ம டைப் பண்ணி பார்த்தோம். சரி சார், இப்போ வந்து இப்போ விமானம் விழுந்த கருப்புப்பட்டி சிக்னல் வந்து நம்ம பழையார் பக்கத்தில் கிடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலை என்ன, அங்கே என்னென்ன நடக்குது சார்? எனக்கு வந்து தகவல் படி பிளைன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 850 மீட்டர் டெப்த்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மனிதர்களாக உள்ளே டைப் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதுக்கான ரொம்ப அட்வான்ஸ் உபகரணங்களை கொண்டு வந்துட்டு ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதுக்கிற முயற்சிகள் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் இப்போ வந்து அந்த பணியில் இப்போ யாராக தெரியாதீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, ஆட்கள் நின்று கொடுங்க. இப்போ அந்த பணியில் யாராக ஈடுபட்டுருக்காங்க, வேறு யாரும் செல்ல முடியுமா? எங்களுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் ஷாலுவிலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக நேவல் கோஸ்ட்கார்டு அவங்களோட லிமிட்ல தான் இருக்குது. ஸோ இப்போ நேவல் கோஸ்ட்கார்டு அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கருப்புப்பட்டியை எடுக்கல் பணியில் வந்து அவங்க எப்படி சார் ஈடுபட்டுருக்காங்க, எந்த முறையில் அவங்க வந்து ஈடுபடவுனாங்க? எனக்கு வந்து ரோபோட்டிக் ஹேண்ட் வெச்சு தான் எடுக்க முடியும் அவங்க டெஸ்ட்லேருந்து. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கெங்கள் இருக்குன்ற மாதிரியான செலக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூடிய சீக்கிரத்தில் அது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில இந்திய கடலோர காவல் படை வீரர்களை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மீனவர்கள் பல்வேறு விதிமுறைகளை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து இந்த மாயமான விமானத்தை தேடும் பணியில் வந்து இந்திய கடற்படை தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் போது அவர்களுக்கு மீனவரோட ஒத்துழைப்பு எவ்வாறு சார் இருக்குது? கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஃபிஷர்மென் தான் வந்து எதனா ஒரு பொருள் பார்த்தாங்க, என்ன பொருள் மேந்தாலும் ஃபிஷர்மென் தான் வந்து கடலோர காவல் படையும் சரி நிறைய பொருள் சரி அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு முகேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டுக்கு நெருப்பு கோலம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃபிஷர்மென்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க சார். அப்புறம் அந்த மாயமான விமானத்தில் வந்து பயணிகள் 3 பேர் இருந்தாங்க, 6 நாள் வரைக்கும் அவங்களுடைய எந்த தோல் இருக்கா, இனிமேல் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறா சார்? வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் உங்கள் லைஃப் கிராஃப்ட் உள்ள இருந்தாங்க, லைஃப் கிராஃப்டில் 1 மாதம் வந்து 1.5 மாதம் தேவையான உணவு பொருட்கள் உங்களுக்கு கவனம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதுக்கான தேர்வு பண்ணி தான் அவங்க ஹெலிகாப்டர்ஸ்லாம் உள்ள அவங்க இன்னும் தேடிட்டுருக்காங்க. அதுக்கு அதனால தான் இது ஃபுல்ல முயற்சியும் எல்லா தரப்பினருக்கும் சார், பாண்டி பாடிச்சை போலீஸும் சரி, கோஸ்ட்கார்டும் சரி, தமிழ்நாடு போலீஸும் சரி, நேவல் எல்லாமே அதுக்கான வாய்ப்புகள் தான். இதனால் சின்ன க்ளூ கிடைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தமிழக ஏடிஜிபி சைலந்திர பிரபா வந்து புதுச்சேரிக்கு வந்திருக்கும் போது செய்தியாளர் சந்திச்சும் போது, இது வந்து இந்த விமானம் வந்து கடலை வந்து மிதக்கிற விமானம், அதனால் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிற ஈஸின்னாங்க. ஆனால் 6 நாள் வரைக்கும் இது வந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இப்போ அந்த விமானம் எங்கே தான் சென்றிருந்தேன்? இப்போ கருப்பு பெட்டி வந்து நம்ம வந்து 850 மீட்டர்ஸ் ஆகலாம் இருந்துருக்கும் போது அது கடலுக்குள்ள மூழ்கிச்சுன்னு தான் இருக்கும் இல்லைங்களா?